இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கடந்த பத்து மாத காலங்களில் ஒவ்வொரு நாடுகளையும் கொரோனா வைரஸ் வந்து இறந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அதர் டிசாஸ்டர் அதர் ஆக்சிடென்ட் ஒப்பிடும்போது அதிகப்படியான இறப்புகள் போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் முந்தாணத்தில் லிபானில் நடந்த ஒரு பிளாஸ்டால இறந்த எண்ணிக்கை அந்த நாட்டில் கொரோனா வைரஸால இறந்த எண்ணிக்கையை விட அதிகப்படியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த லிபானில் நடந்த பிளாஸ்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி லிபானனை பேஸ் பண்ணி ரெண்டு மிக பெரும் அடையாளங்கள் ஒன்றா ஷேர் பண்ணுவோம் நான் சொல்ல போகிற முதல் அடையாளம் உலகத்தில் நம்பர் ஒன் பாப்புலர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீனா ஒப்பிடும்போது இரநூத்தி பத்து மடங்கு லிபானோட பாப்புலேஷன்ஸ் கம்மி நம்ம இந்தியா ஒப்பிடும்போது இரநூத்தி மூணு மடங்கு லிபானனுடைய பாப்புலேஷன்ஸ் கம்மி அதாவது லிபானன் கண்ட்ரியில் அறுபத்தெட்டு லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நான் சொல்ற முதல் அடையாளம் நான் சொல்ல அடையாளம் ரெண்டாவது அடையாளம் உலகத்தில் எந்த அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டிருக்குன்னா லிபானன் ஒரு சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு உள்ள பரப்புகள் காடுகளை தான் உலகம் முழுக்க அங்கங்கே அழிக்கப்பட்டிருக்குன்னு பர்மனண்டான காடுகள் அழிப்புக்கு லெபானன் கண்ட்ரி தான் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பல வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெபானன் கண்ட்ரியை அப்போ அப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒரு செகண்டாக நம்ம லெபானன் கண்ட்ரி யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க லெபானன் கண்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோங்கிறது என்னையை பொறுத்தவரைக்கும் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் இவன் நான் எதிர்பார்க்கவே கிடையாது சரி இப்போ வாங்க இந்த பிளாஸ்ட் எப்படி நடந்ததுங்கிறத பார்ப்போம் இந்த பிளாஸ்டுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறது அந்த து அதாவது பெய்ரூட் துறைமுகத்தில் ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது டன் அம்மோனியம் நைட்ரேட் இருந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம யோசிச்சு பார்க்கணும் லெபானுடைய டோட்டல் பாப்புலேஷன்ஸில் நாற்பத்தஞ்சு சதவீத பாப்புலேஷன்ஸ் அந்த பெய்ரூட் சிட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நியரில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அது மட்டும் இல்லாமல் லெபானனுக்கே முக்கியமான துறைமுகமாக இருக்கிறது அந்த பெரிய போர்ட்டு தான் ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் எப்படி நம்ம அமௌன் மெடி வந்ததுன்னு முதல்ல பார்க்க போகிறோம் தென் அது எப்படி எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்ப்போம் இதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போகணுங்க அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சைப்ரஸில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ரஷ்யன் பிஸ்னஸ்மேன் இகோர் கிர்சிஸ்கானுக்கு சொந்தமான ஆர்வி எம் விஹோசுன்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் ஜார்ஜியாவிலிருந்து மொசாம்பிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதால் இது சரி செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அந்த கப்பலுடைய கேப்டன் போரிஸ் ப்ரொக்கசோவ் தள்ளப்படுறாரு ஸோ அவர் வந்து சேர்கிற இடம் அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்காக பெய்ரூட் போர்ட்டு அப்படி சரி பண்ணிகிட்ருக்கும் போது அந்த கப்பலில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டன் அமோனியன் நைட்ரேட் இருக்கிறத அந்த அத்தாரிட்டிஸ் அதாவது அந்த போர்ட்டில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க இதை எடுத்துகிட்டு போது டிஃபிகல்ட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஸோ இதை நாங்கள் சீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சீஸ் பண்ணி ஒரு கிடங்களை அடைச்சி வச்சுறாங்க அப்புறப்படுத்தி வச்சிடறாங்க அந்த கிடங்க தான் இப்படி நீங்கள் செல்ல பார்க்குறீங்க ரைட்டாக இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட் ஆறு கால வருஷமாகவே அந்த அம்மோனியம் நைட்ரேட் இதே கிடங்களில் இருந்துகிட்ருக்கு முந்தனத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது செவ்வாய்கிழமை லெபானன் டைம்னு சொல்லணும்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி பக்கமாகவும் இந்தியன் டைம்ல சொல்லணும்னா எட்டரை மணி பக்கமாகவும் வெல்டிங் பர்பஸ்க்காக ஒரு நபர் அந்த குடோனுக்குள் வளர்ந்துருக்கா அந்த கிடங்குக்குள் அப்படி அந்த வெல்டிங் பர்பஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பொறி ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது டன் அம்மோனியம் நெட்டுகிட்ட கூட ரியாக்ட் ஆகி மிக பெரும் ஒரு பிளாஸ்ட் இந்த பிளாஸ்ட் எந்த அளவுக்கு மிகப் பெருசுன்னு சொல்கிறேன்னா இந்த பிளாஸ்டோடைய சவுண்டு ரெண்டாயிரம் இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சைப்ரஸ் வரைக்கும் இவருடைய சவுண்டு ஹியர் ஆகிருக்கு அந்த பிளாஸ்ட் நடந்த பத்து கிலோமீட்டருக்கு மிகப்பெரும் அதிர்வு இது ஒரு இடத்துக்காக கன்வெர்ட் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் த்ரீ மேக்னட்டு அளவுக்கான பைப்ரேஷன்ஸை பத்து கிலோமீட்டர் ஏற்படுத்திருக்கு இந்த பிளாஸ்ட் நடந்த ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஒரு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட நிற்க கிடையாது எல்லாம் மண்ணோட மண்ணாக மாறி போச்சு இந்த அளவுக்கு மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்த பார்த்தா இந்த பிளாஸ்டால் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க ஐயாயிரத்துக்கும் அதிகமான பேர் இன்ஜுரி ஆகி படுகாயங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் கோர சம்பவத்தை பற்றி பேசுகிற நாம இதை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தை நம்ம தலை தான் சொல்லணும் இன்றைக்கி உலகம் முழுக்க கொரோனா வைரஸாக இல்லை அந்த பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணுங்கிற முயற்சியில் எல்லா நாடுகளுமே ஓடிட்டுருக்கிறோம் ஆனால் லெபானன் கடந்த மூணு வருஷமாகவே பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணும்னு ஓடிட்டுருக்காங்க ஏன் சொல்கிறேன்னா கடந்த மூணு வருஷமாகவே லெபானோடய பாப்புலேஷன் மந்த நிலை அப்படிங்கிறத விட ஆகிட்டே இருக்குது இதுலேருந்து மீண்டு வரும்னு நினைக்கும் போது இந்த கொரோனா வைரஸ் வந்து அதுன்னு டபுள் மடங்கு ஷ்ரிங்காக ஆக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதோட மிடில் மொத்தம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஷ்ரிங்க் ஆயிருக்கு அந்த லெபனோடய எக்கானமி இது போதாதுன்னு இப்போ இந்த பிளாஸ்டால் ரெண்டு விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு ஆபத்தாக மாறி இருக்குது ஒன்று லெபானனுக்கே மிக முக்கியமான துறைமுகமே இந்த பெரியூட் போட்டு தான் எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னாலும் இங்கே தான் பண்ணணும் இப்போ இது டோடாக டிஸ்ட்ராய் ஆனதுனால அந்த சப்ளை எல்லாமே கட் ஆகிருச்சி மிக பெரும் பிரச்சனை ரெண்டாவது ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த பிளாஸ்டாவில் நியர்லி முப்பத்தெட்டாயிரம் கோடி அளவுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது இனிஷியலாக சொல்லியிருக்கிற இப்போ நான் சொல்கிறேன் முப்பத்தெட்டாயிரம் கோடி அளவுள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கு இதனால நியர்லி மூணு லட்சம் மக்கள் வீடு இல்லாமல் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறதா மிக பெரும் அவலம் இன்னும் பல ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பவர் சப்ளை கட் ஆகிருக்கு இந்த பிளாஸ்டால நியர்லி ஒரு நாலுலேருந்து இருந்து எட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு பல ஹாஸ்பிட்டல்ஸ் விண்டோ உடஞ்சி கொரோனாவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட் மாதிரி விழுந்துருக்கு அந்த ட்ரீட் பண்ணிட்டு இருந்த எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிருக்கு இதனால் அங்கே இருக்க கொரோனா வைரஸ் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை தென் இந்த பிளாஸ்டால் ஆபத்துக்கு உள்ளாகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிறவங்களுடைய பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறனால பெட்டு இன்சபிஷியண்ட்டாக போயிட்டுருக்கு ஏன் அந்த பேஷண்ட்ஸுக்கு ப்ளட்டு வழங்க முடியாத நிலை இன்சபிஷியண்ட்டாக பிளட்டு அங்கே போயிட்டுருக்குதுங்க தேவை தேவைக்கு அதிகமாக இப்போ அங்கே தேவை ஸோ ஒரு அறுபத்தெட்டு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய அவல நிலை முந்தையத்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன தான் நான் எதிரியாக இருந்தாலும் நான் சுயநலக்காரம் கிடையாதுலான்ட்டு இஸ்ரேல் முன்னே இறங்கி அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா அமௌண்ட் அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனின்ட்டு நிறையா கண்ட்ரி குவைத்து ஓமன் சொல்லிட்டு நிறையா கண்ட்ரிஸ் இப்போ இறங்கி மிகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அதுக்கு அட்வான்ஸ்டாக அஞ்சு ஃப்ளைட் அங்கே அனுப்பி அந்த அஞ்சு ஃப்ளைட்டில் தேவையான மெடிக்கல் டாக்டர்ஸ் தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் அனுப்பி மிக பெரும் ரெஸ்கியூ இப்போ அங்கே தான் இருக்குது இன்றைக்கி என்னாலேயும் உங்களாலையும் முடிகிறது இருந்த இடத்துலேருந்தே பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரே பண்ணிக்குவோம் அட்மிட் ஆகியிருக்க அந்த ஐயாயிரம் இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலையா ஐயாயிரம் பேருக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ப்ரே பண்ணிக்குவோம் அடுத்த விட பார்ப்போம்